ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்பி கிரியேஷன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா பலாப்பழம் சாப்பிட்டுட்டு கொட்டையை தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த கொட்டையிலையும் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் கொலஸ்ட்ரால் லெவல்ஸையும் கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். ஸோ அந்த கொட்டையிலேருந்து நம்ம இன்னைக்கு எப்படி ஒரு கூட்டு செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நம்மளால் தோலே உரிக்க முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வந்து சும்மா ஜஸ்ட் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி காஞ்சிரும். காஞ்சதுக்கு பிறகு நம்ம ஒரு கத்தியால் லேஸாக அப்படி எடுத்து விட்டிங்கனாலே நம்மளால் தோலெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து எல்லா கொட்டையிலையும் தோலெல்லாம் எடுத்துட்ருக்கேன். இப்போ எல்லா பலாக்கொட்டையில் இருக்க தோலெல்லாம் நான் எடுத்து முடிச்சிட்டேன். அடுத்தது இப்போ நம்ம ஒரு குக்கரில் இந்த கொட்டையெல்லாம் ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஒரு விசில் வச்சு வேக விட்டுடலாம். இப்போ நீங்கள் ஒரு விசிலுக்கு மேலே அதிகமாகிடுச்சு பார்த்தீங்கன்னா அது கொல கொலம் ரொம்ப வெந்துடும். ரொம்ப வெந்துருச்சுன்னா நம்ம செய்கிற கூட்டோட டேஸ்ட்டே மாறி போயிடும். ஸோ ஒரு விசில் மட்டும் வச்சா போதும். ஒரு விசில் வந்த உடனே பார்த்திங்கன்னா ஃப்ளேமை நான் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குக்கர்லேருந்து நம்ம பலாக்கொட்டையெல்லாம் எடுத்துடலாம். அதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம். கழுவி எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கு பிறகு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கூட்டை செய்யறதுக்கு நான் ரெண்டு கத்திரிக்காய் சேர்த்துக்க போகிறேன். ஸோ ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். அதை நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து கடுகும் உளுந்தப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரெண்டும் சேர்ந்து பொரியட்டும். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னே ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சதை ஆட் பண்ணுறேன். அதை நல்லா வதக்க ஆரம்பிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சதை ஆட் பண்ணுறேன். இப்போ வெங்காயத்தையும் தக்காளியும் நம்ம நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா வதங்கி இந்த கலர்லாம் மாறட்டும். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினது பிறகு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். அதோட கூடவே அரை டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அதோட கூடவே சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணது பிறகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு இந்த ஸ்டேஜில் சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச கத்திரிக்காயை நான் ஆட் பண்ணுறேன். அடுத்தது கத்திரிக்காயை வேக வைக்கிற அளவுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணுறேன். தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் ஒரு லிட்டை க்ளோஸ் பண்ணி இதை நல்லா வேக விட்டுடலாம். கத்திரிக்காய் எப்போதுமே சீக்கிரமாக வெந்துடும். 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரமாக கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச பலாக்கொட்டையை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். பலாக்கொட்டையை ஆட் பண்ணது பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா கத்திரிக்காயோட எண்ணெயை சேர்த்தோம், கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். ஒரு வேளை உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட கூட எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கிண்டிகிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் 10 நிமிஷத்துக்கு மேலேயே வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் கருவேப்பிலையில் ஆட் பண்ணி ஃப்ளேமை ஆஃப் பண்ணுறேன். சுட சுட பலாக்கொட்டையை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ரசம் சாதம் இல்லை தயிர் சாதம் இல்லை சாம்பார் சாதத்தோடு சேர்த்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். செம்ம காம்பினேஷனுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.